அமிர்தவாணி அன்பர்களுக்கு நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்நானத்தை பற்றி தெரிஞ்சுப்போம் ஸ்நானம் அப்படி என்றால் என்ன ஸ்நானத்தில் பல வகைகள் இருக்குது அதில் நித்தியம் நம்ம பண்ணுற ஸ்நானத்துக்கு பேர் மலாபகர்ஷண ஸ்நானம் அப்படின்னு வந்து அதாவது நவத்வாரங்கள் உண்டு நமக்கு இரண்டு கண்கள் இரண்டு காது இரண்டு மூக்குத்வாரங்கள் ஒரு வாய் மலமூத்திர விசர்ஜனம் இதில் வந்து நைட்டு நம்ம தூங்கி காலையில் போது எல்லாத்துலேயும் ஜலம் வந்து ஊரின் இருக்கும் அதை வந்து சுத்தப்படுத்திக்காக நம்ம பண்ணுற ஸ்நானத்துக்கு பேர் மலாபகர்ஷன ஸ்நானம் இந்த ஸ்நானம் எப்படி பண்ணணும் பிராத்த காலம் அதாவது சூரிய உதயத்துக்கு எண்பத்தெட்டு நிமிடங்கள் முன்னாடி உதாரணமாக ஆறு மணிக்கு சூரிய உதயம்னா நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்து காலைக்கடன்கள் பழு தேக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாத்ரூமில் வந்து தண்ணி நற்பின்ட்டு சங்கல்ப ஸ்நானம் வந்து பண்ணிக்கணும் பூஜைக்கு எப்படி சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி சங்கல்பம் பண்ணிண்டு கடைசியில் வந்து சமஸ்த பாப்பக் க்ஷயனார்த்தம் பிராத்த புண்ணிய கால ஸ்நானமகம் கரிஷே அப்படின்னு வந்து மூணு வாட்டி ஜலத்தை தெளிச்சுண்டு கங்கே ஜெய் முனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜிலேஸ்மின் சண்டிதிம் குரு காவேரி துங்க பத்ராணிச்ச கிருஷ்ணவேணிச்ச கோதமி பாகிரதி மகாநத்யா பஞ்சகங்கா பிரகித்தியாக அப்படின்னு வந்து ஸ்நானம் பண்ணால் கங்கா ஸ்நானம் பண்ண பலன் வந்து நமக்கு அளிக்கப்படும் வந்து நம்ம முன்னோர்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது எனக்கு சங்கல்பம் பண்ண தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னா சங்கல்பம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லை இப்போதைக்கு வந்து ஜலநடத்து மூணு வாட்டி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி ஸ்நானம் பண்ணிங்கன்னா கங்கா ஸ்நானம் பண்ண பலன் வந்து நமக்கு வந்து வழங்கப்படும் இரண்டாவது முக்கியமான சமாச்சாரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடம்பில் வந்து துணி இல்லாமல் ஸ்நானம் பண்ணால் பெரிய தோஷம் நமக்கு நக்னமாக வந்து ஸ்நானம் வந்து பண்ணக்கூடாது ஸ்நானத்துக்குன்னு தனியாக வந்து ஒரு வஸ்திரம் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வந்து ஒட்டுரை துணி இல்லாமல் ஸ்நானம் வந்து பண்ணாதீங்க வருண பகவானுக்கு வந்து நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி பெரிய தோஷம் வந்து நமக்கு வந்து வழங்கப்படும் அதனால் வந்து ஸ்நானம் பண்ணிக்கும் போது இதை கடைபிடிச்சிங்கன்னா அன்னன்னைக்கு காலையில் ஸ்நானம் பண்ணுறோம்னா நைட்டு வந்து நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் பண்ண தோஷங்கள் பாவங்கள் வந்து விலகும் மதியம் ஸ்நானம் பண்ணும்போது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பண்ண பாவங்கள் வந்து போகும் சாயம் ஸ்நானம் பண்ணும்போது வந்து அது வரைக்கும் பண்ண பாவங்கள் போனோம்னு நமக்கு சாஸ்திரங்கள் வந்து உரைக்கின்றது இதுதான் வந்து நித்திய ஸ்நானம் பண்ணுற விதி நமஸ்காரம்